Hi, dear Larettes. Hi, 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 my dear Larettes. Hi, Larettes. Hi, Larettes. Hi, Larettes. Hi, Larettes. Hi, Larettes. Hi, Larettes. அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அது நமக்கான அடையாளம், நம் நட்புக்கான அடையாளம். லாரட்ஸ் இந்த உலகத்தில் எங்கேயோ பிறந்து பல கனவுகளோடு வளர்ந்த நம்ம எல்லாம் ஒன்றா குடும்பமாக வாழ்ந்த இடம் தான் அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் குடுமியான் மலை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மரமும் ஏன் ஒவ்வொரு தூணும் தொரும்பும் நம்மளை பற்றி பேசும். இங்கே இருக்கிற ஸ்டோன் பெஞ்சில் தான் நமக்கு கிளாஸும் நடக்கும், அங்கே தான் நம்ம தூங்கவும் செய்வோம், அங்கே தான் நம்ம சண்டையும் போடுவோம், அங்கே தான் நம்ம பர்த்டேக்கு கேக்கும் வெட்டுவோம், அங்கே தான் ஒரு நாளில் அதிக நேரம் பொழுது போக்குவோம். இந்த 4 வருஷம் கல்லூரி வாழ்க்கையில் நமக்குள்ளே ஏற்பட்ட அன்பு, பாசம், சந்தோஷம், துயரம், சண்டைகள், பல சேட்டைகள், வலி, ஏமாற்றம், துரோகம், பிரிவு, இப்படி எல்லா எமோஷன்ஸையும் தாங்கி நிற்கிற ஒரு வார்த்தை தான் லாரட்ஸ். நம்ம எல்லாருக்குமே காலேஜில் நிறைய மெமரிஸ் இருக்கும். சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும், சில பேருக்கு அது நெகட்டிவாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு அனுபவங்கள், அதாவது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம காலேஜ் டேஸில் வந்து இருந்திருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் அக்ரி கவுன்சிலிங் முடிச்ச பிறகு அப்பாடா நமக்கு அக்ரி காலேஜ் கிடச்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுக்கோட்டையை நோக்கி வந்துட்டு இருந்தோம். நமக்கான அக்ரி காலேஜுக்கு போகிற ரூட்டில் பஸ்ஸுங்களே கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் பஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. சரி உள்ள காலேஜ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு காடு, காட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு போகுது. அங்கே வந்து ஒரு பாழடைஞ்ச பில்டிங் என்னடா அதுதான் காலேஜ்ன்றாங்க. நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறப்ப புது பில்டிங்லாம் எதுவும் இல்லை, வெறும் நேம் போர்டு தான் இருந்துச்சு. நாங்கள் 4 வருஷம் தங்கி படித்தது எல்லாமே ஸ்டாமின் பில்டிங். ஆமாப்பா, நம்ம காலேஜ் வர புதுசாக ஓப்பன் பண்ண காலேஜா, அதனால நம்ம இன்வைட் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வைக்கிறோம். ஏன் ரேகிங் பண்ண கூட ஆள் இல்லை, மொத்தத்தில் சீனியர்ஸ் இருந்தால் இப்படி தான் இருந்திருக்கும்னு கூட நமக்கு தெரிய போயிடுச்சு. August 25, 2014 அந்த நாள் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் நாங்கள் எல்லோரும் காலேஜில் ஒன்றா சேர்ந்த நாள். ஃபஸ்ட்டு டே காலேஜ் மீட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் அட்மிஷன்ஸ்லாம் நல்லா பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. டீச்சர்ஸ் தான் எங்களுக்கு அட்மிஷன் போட்டாங்க, ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் த காலேஜ் தான் நாங்கள் தான். அன்றைக்கி போயிட்டு எல்லாருக்கும் தனியாக செப்பரேட்டாக ரூம்ஸ் எல்லாம் வந்து ரூமுக்கு 4 பேர்னு ரூம் அலாட் பண்ணிட்டாங்க. எல்லாம் புது புது ஃபேஸஸ் அன்னைக்கு, யார் யாரோ அப்படியே புதுசு புதுசாக ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ் பார்க்கும்போது இவங்க கூடலாம் படிக்க போகிறோம், எப்படி இருக்க போகுது, ஃபஸ்ட் டே காலேஜ் நாளைக்கு எப்படி இருக்கும், எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எக்ஸைட்மெண்ட்டோடு அன்னைக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து ரூம் எல்லாம் விட்டுட்டு பார்த்துக்கோமா, இன்னும் 4 இயர்ஸ்க்கு நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளார எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். பேசி பேசி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அன்றைக்கே செட் ஆகிட்டோம். நம்ம காலேஜ் டேஸில் அந்த டைம், காலை கிளம்புற டைம் இல்லையா, கிளம்பி காலேஜ் போகிற டைம், அது மறக்கவே முடியாது. என்ன தான் 7:30 காலேஜ் இருக்குது நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம நல்லா தூங்கிட்டு 7 மணிக்கு தான் எழுவோம். எழுந்துட்டு அந்த ஹாஃப் அன் ஹவரில் அறக்க பறக்க பக்கெட்டை வச்சு பாத்ரூமை பிடிச்சி குளிச்சுட்டு கிளம்பிப்போம். ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குமா, நம்ம சாப்பிடாமல் காலேஜுக்கு போகவே மாட்டோம். எவ்வளோ லேட் ஆனாலும் சரி சாப்பிட்டுட்டு தான் போவோம். அதுலேயும் ஒன் டே வந்துட்டு காலிங் மார்னிங் வந்துட்டு மேகி போடுவாங்க, சூடாக இருக்கும். அப்படி சூடாக மேகியை சாப்பிட்டுட்டு சைக்கிள் அவசரமாக போகிறது, அப்படி போகிற அவசரத்தில் நம்ம என்னமா பண்ணுவோம், நோட் எந்த நோட் எடுக்கிறோம், எந்த புக் எடுக்கிறோம், எந்த கோர்ஸ் எடுக்கிறோம், எதையுமே பார்க்க மாட்டோம். ஈவன் அது நம்ம ரூம்லேருந்து இருக்கிறோமோ எதையுமே பார்க்க, ஏதோ ஒரு நோட் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்புறம் சண்டேஸ் எல்லாம் பண்ணுவோம், ஓகே பாப்பா போய் பக்காவாக போயாச்சு, 7:30 ஆயிடுச்சு, ஓகே நம்ம போயிட்டு போகணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஆப் வந்துட்டு இருக்கும், சாயல் சயின்ஸாரோ இல்லை என்விரான்மெண்டல் மேமோ, என்விரான்மெண்டல் சயின்ஸ் வாங்குறவங்க போட் யார் யார் எடுத்தேன் இல்லை நல்லா வெளில போங்க அப்படின்னாங்க. அப்போ தான் தோணும் பிடிச்சி ப்ராக்டிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறக்கவே முடியாது. நம்மளோட அகாடமிக்
கிளாஸில் எல்லா நாளுமே செம்ம சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் கிளாஸே செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் ப்ராக்டிக்கல் கிளாஸில் ஃபீல்டு கூட்டு போகிறாங்க. பசங்க வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு இந்த காலேஜுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் இந்த கிளாஸ்க்கே வரவே இல்லைன்ற மாதிரி தனியாக ஒரு பக்கம் திரும்பிக்கு வந்துட்டாங்க. சார் வந்துட்டு இப்போ என்னப்பா கிளாஸ் இங்கேப்பா என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னாரு. அதுலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் எல்லோரும் ஏதாவது ஒரு குட்டி குட்டி பண்ணியான இது மெமரிஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ப்ராக்டிக்கல்ஸ்ன்னு சொல்லி நம்மளை லேபுக்கு கூப்பிட்டு போனால் போதும், கிட்டத்தட்ட நமக்கு ஃப்ரீ பீரியட் மட்டும்தான், ஜாலியாக இருக்கலாம். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, சாயில் சயின்ஸு, பேத்தாலஜி, பிளான் பிரீடிங், மைக்ரோபயாலஜி, ஃபுட் சயின்ஸு, எதுவாக இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும். சாயில் சயின்ஸ்லாம் லெனின் சார் சொல்லவா வேணும், முக்காவசி ப்ராக்டிக்கல் கிளாஸ் நம்ம ரெக்கார்ட் எழுதுறதுல யூஸ் பண்ணுவோம். டைட்ரேஷன்லாம் பண்ணுறப்ப கலர்லாம் மாறிடும், ஆனால் ரீடிங் எக்கு தப்பாக போகும். ஒரு தடவை கூட நமக்கு வந்த ஒரிஜினல் ரீடிங்காக நம்ம அப்சர்வேஷன் நோட்டில் எழுதுனதே இல்லை. சார் ஒரு ரீடிங் சொல்லுவார், அதுதான் காலேஜில் நம்மளை 100% புரிஞ்சு வச்சுட்ட ஒரே ஸ்டெப் அவர் மட்டும்தான். ஃபுட் சயின்ஸ்குள்ள கவிதா ஸ்ரீமன் ஃப்ரூட்ஸை வச்சு ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து ஜாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தீட்டு முடிச்சுட்டு மேம் ஜாம் செய்கிறதுக்கு பட்டலான்னு போய் சொல்லி அதுக்கு அவங்க டென்ஷனாகி கத்தி அதெல்லாம் செம மூமெண்ட்டு. பேத்தாலஜியில் டிசெக்ஷன் எடுத்து வச்சு ஸ்பெசிமன் பாருங்கன்னு சொல்லுவாங்க, நம்மளும் டிசெக்ட் பண்ணி எடுத்து ஸ்லைடில் வைப்போம். ஆனால் ஃபங்கையெல்லாம் தெரியாது, ஏதோ வாட்டர் ட்ராப்லெட் தான் தெரியும். இப்படி ப்ராக்டிக்கல் கிளாஸில் கோல்மால் பண்ணி எஸ்கேப் ஆன மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள். என்னதான் லேபு ப்ராக்டிக்கல் கிளாஸ் நான் அப்படின்னு சொல்லி எல்லா செமஸ்டரையும் ரெக்கார்டு எல்லா செமஸ்டரும் அந்த ரெக்கார்டு சொல்லி சாப்பிட்டு சொல்லி ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இண்டிஜுவலாக எழுத கூட மாட்டாங்க. எல்லா செமஸ்டரும் ஒரு சோர்ஸ் ரீடிங்னா மலை தான் எழுதணும், எட்டு படிச்சு தான் பூச்சி தான் வரையணும். அவங்க எழுதாத வரைக்கும் கிளாஸ்ல யாருமே எழுத அது வந்து 10 எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி நான் நைட்டு உட்காந்து எழுதுறேன். அதுவும் எல்லாரும் எழுதுறதுனால டே மச்சான் உனக்கா நான் ரிசர்வ் பண்ணுறேன்டா, நீ உனக்கு அடுத்து நான் எனக்கு அடுத்து நீன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டு எழுதுறதுக்குள்ளே ஒரு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப கஷ்டம். அப்புறம் காலேஜில்னு பார்க்கும்போது என்னோட தலைவலி பெரிய தலைவலி ஏறுறது, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நோட்ஸ்க்காக போய் நிற்கிறதும் நோட்ஸ் வாங்குறதுக்கு அதை உங்ககிட்ட கொடுக்குறதும் அதுக்கப்புறம் ரெக்கார்டு நோட்டை மட்டும் எழுதி வாங்குறதுக்கு நான் பட்ட பாட்டுமே இது பார்த்தாது நான் ஒரு டூருக்காக பர்மிஷன் கேட்டு அலைஞ்சி கடைசி வாங்கிறேன். மலைங்களை 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்தே ஹெர்பேரியம் கலெக்ட் பண்ண சொன்னாலோ இல்லை பூச்சி பிடிக்க சொன்னாலோ ஆகாது, மண்டை ஏறாது. கரெக்ட் எக்ஸாமுக்கு 1 நாள் இல்லை 2 நாளும் முன்னாடி தான் பேத்தாலஜி லேபுக்குள்ளேயும் என்டமாலஜி லேபுக்குள்ளேயும் இப்போ வந்து வேட்டையாட வேண்டியது. அதை நினச்சா இன்னும் சிரிப்பு சிரிப்பாக வரும். நாளைக்கு தான் எக்ஸாம் அப்படின்னா அன்னைக்கு முதல் நாள் போயிட்டு கடற்கடன் கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து ஒரு 10 பக்கத்தை எடுத்தோமா, காப்பி பீஸ் கொடுத்தா கட் காப்பி கொடுத்துட்டு அப்படியே எம்எஸ்சியில போய் சுட்டு சுட்டு பிரிண்ட் போட்டு அப்படியே வைவாக்கு முன்னாடி போய் சைன் வாங்கிடுவோம். சும்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ண கூட அவ்வளோ சூப்பராக பண்ண மாட்டோம், ஆனால் நாங்கள் அந்த ஸ்பாட்டில் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும்னா பாருங்க. ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதும் நம்ம அசைன்மெண்ட் பிரிண்ட் எடுத்து ஸ்டிக் ஃபைல் போட்டு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக் ஃபைல் பார்க்க நம்ம படுற பாடத்துக்கே ஒரு ஒரு ஸ்டாஃப் ரூமாக போய் எந்த ரூமில் ஸ்டாஃப் இல்லைன்னு பார்த்து ஸ்டிக் ஃபைல் ஆட்டை போட்டு சப்மிட் பண்ணிடுவோம். கரெக்டாக 1 நாள் முன்னாடி தான் வேர்டு ஃபைல் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக எல்லா அசைன்மெண்ட் முடிச்சுட்டு நைட் 9 மணிக்கு போய் எம்எஸ்சி வாசலில் நிற்பாங்க கியூவில். எக்ஸாமுக்கு ரெக்கார்டில் அட்டை போட்டு தான் சப்மிட் பண்ணணும், நம்ம புது அட்டை போடுவோமா? நானும் போன செமஸ்டர் முடிஞ்ச ரெக்கார்ட்லேருந்து அட்டை எடுத்து அழகாக அதை போட்டு சப்மிட் பண்ணுவோம். இப்படி பல தில்லாலங்கடி வேலைலாம் பார்த்துட்ருக்கோம், ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் மாறுங்க. செம்ம ஃபுல்லாக எங்கள் மேலே இருக்கிறவங்க தான் ஸ்டாஃப் அன்னைக்கு தான் காமிப்பாங்க. ஃபீல்டு நோட்டு, அப்சர்வேஷன், ரெக்கார்ட் நோட்டு, ஐடென்டிஃபிகேஷன் வச்சு செய்வாங்க. இதுலேயும் ஒரு நல்லவர் இருந்தார், அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன டாபிக் கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறத விட என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கன்னு தான் யோசிப்போம். புட்டிங்ஸும் மிரண்டா குடிச்சிக்கிட்டு எழுதுகிற சுகம் இருக்கே வேற லெவல். ஒரு தடவை என்டமாலஜி ப்ராக்டிக்கலுக்கு இன்செக்ட் பாக்ஸ் சப்மிட் பண்ணோம், நம்ம எல்லோரும் சப்மிட் பண்ணோம், ஆனால் எப்படி ஃபுல்லாக எம்டி இன்செக்ட் பாக்ஸ், டோட்டல் காலேஜ் ஸ்டாஃப்ஸுமே நம்ம செம்ம இப்போ நினச்சா செம்ம ஃபீலுங்க. சார்
அடுத்ததாக வந்து ஃபர்ஸ்ட் அப்போ தான் பாரதி சார் வந்துட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நமக்கு நடக்குது. காக்ரோச் டிசெக்ஷன் பண்ணணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் நைட்லாம் போயிட்டு மெஸ்ஸில் அங்கே இங்கேன்னு தேடி நம்ம காக்ரோச்லாம் எடுத்துட்டு அதனால் எக்ஸாமினேஷன் ஹால் போனால் ஜீவா வந்து பண்ணி கொடுன்னு சொன்னோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க நான் பண்ணி கொடுத்துட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்தா பாரதி சார் வந்துட்டு எனக்கு கொண்டு சொல்கிறார், என்னம்மா டிசெக்ஷன் பண்ணியிருக்க நீ நல்லாவே பண்ணலாமா அப்படின்னு. என்ன சொல்கிறேன், இல்லை சார் நான் நல்லா தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. உன் பக்கத்தில் தானே ஒரு நான் ஜீவா, அவன் எப்படி நல்லா பண்ணியிருக்கேன் நீ ஏமா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு. அந்த மொமெண்ட் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அழுறதா சிரிக்கதா என்னன்னு எனக்கு தெரியல, அதுவும் என்னால் மறக்கவே முடியாது. நம்ம ஒரு 4 வருஷம் வைவா மறக்க முடியாத வைவானா ஹெமட்டாலஜி வைவா தான். முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்துருக்கோம், ஏன்டா அக்ரி படிக்கணும், ஏன்னா அவ்வளோ கேவலமாக அவர்கிட்ட திட்டுவாங்க, தம்பி நீங்களாம் எதுக்குப்பா அக்ரி படிக்க வந்தீங்க, நீங்களாம் வெட்டிப்பா அப்படின்னு வரவங்க எல்லாருமே அழுதுட்டு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு மட்டும் நாளைக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும், நம்ம இன்னைக்கு நைட் வரைக்கும் அசைன்மெண்ட்டு ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் முடிச்சிருக்க மாட்டோம். பசங்ககிட்ட கேட்போம், மச்சா முடிச்சிட்டியாடா அப்படின்றப்போ, இல்லை மச்சா முடிக்கலடா பார்த்துக்கலாம்டா, என்ன 5 மார்க்ஸ் தானே போனால் போது பார்த்துக்கலாம் அப்படிமானுங்க. நம்மளும் அந்த தைரியத்தில் முடியாமல் விட்டுருவோம். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு எக்ஸாம்ல கிட்ட போயிட்டு நல்லா சீரியஸாக படிச்சுட்டு இருக்கோம், மச்சா முடிச்சிட்டான்னு கேட்டால் முடிச்சிட்டேன்டா நீ முடிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, அழுகிறதா இல்லை சிரிக்கிறதா அப்படின்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன் இனி நினச்சாலும் அப்போ கோபமாக இருந்தது, இப்போ நினைக்கிறப்போ ஆனந்தமாக இருக்குது. நமக்குலாம் தியரி எக்ஸாம் 15 நாள், ப்ராக்டிகல் எக்ஸாம் 15 நாள், ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் ஒரு மாதம் நடக்கும். தியரி எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நாள் வந்து நூடுல்ஸ் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஃபினிஷ் ஆகிற டைமில் வந்துட்டே இருக்கும். அதுக்கே அவன் மண்டை காஞ்சி போயிட்டு எப்பா ப்ராக்டிகல் எக்ஸாம் முடிய போகிறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க டைமில் ஒரே நாள் கேப்பில் அடுத்து தியரி எக்ஸாம் வரும். தியரி எக்ஸாம் சரி வந்துருச்சு என்ன பண்ணுற நடுவில் என்ன லீவ் விடுவான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நடுவில் நடுவில் ஏன்னா ஒரு சண்டே அந்த மாதிரி எனக்கு கிடச்சாதான் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்படி இப்படின்னு மொத்தமாக மொத்த எக்ஸாமும் வச்சு ஒரு 1.5 மாதத்துக்கு வச்சு செஞ்சுருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே நம்ம கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க, ஆனால் எக்ஸாம் மட்டும் வந்துட்டால் போதும் பயங்கர விஷமா இருப்பானுங்க. கூடையே அவன் படிச்சுட்டு இருப்பான், ஆனா நம்மளோட அதிகமா படிச்சிருப்பான். நம்மளை தாளாட்டப்படி தூங்க வச்சுட்டு பெட்ஷீட்டை போர்த்தி பவர் பாயிண்ட்ல படிக்கிறது, எங்க பார்த்தாலும் பாத்ரூம் போர் படிக்கிறது, மெஸ்ல சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறது, எங்க பயங்கர விஷம். அப்படியே ஒவ்வொரு காலேஜுக்கா ஒவ்வொரு கேம்பஸ்க்கா ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு 1 வீக் இல்லை ஒரு 10 நாள் வந்து டெய்லியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போயிட்டு மதியம் நம்ம கம்ப்யூட்டர் லேபில் போயிட்டு அந்த ரிசல்ட் செக் பண்ணலன்னு நமக்கு வந்து தூக்கமே வராது. ரிசல்ட் வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்பாடா இன்னும் வரல மச்சான் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க, அதுக்கு வந்து ஒரு அளவே இல்லை. அது அப்புறம் எப்போடா நீ 5 o'clock ஆகும் அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், எப்போடா இந்த ஜெயிலேருந்து போயிட்டு ஹாஸ்டல் போவோம் காலையில், அதுதான் ரொம்ப தோணும். 5 o'clock ஆனோன்னு கிட்டக்க தான் இருக்கும் மிஸ்ஸு, இருந்தாலும் நம்ம சீன் போட்டுட்டு அந்த சைக்கிளில் டபுள்ஸு ட்ரிபிள்ஸ்னு ஃபாஸ்ட்டாக போவோம் அந்த டீ குடிக்க. டீ மாஸ்டர் சூப்பராக சுமாராக வச்சிருப்பாரு, நமக்கான அது குட்டாக தான் இருக்கும். டீ குடிச்சிட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்டுக்குள்ளே போயிடுவோம், இல்லை சில பேர் ஹாஸ்டல் போய் அங்கே ஜாலியாக இருப்போம். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த 7:30 வந்துட்டு திரும்ப அகைன் மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு திரும்ப போயிடுவோம். எங்களுக்கெல்லாம் திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும். 9 o'clock வந்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸ்னு எங்களுக்கு வைப்பாங்க, அது எங்களுக்கு வைக்கிற அட்டன்ஸ்க்கு இல்லை எங்கள் மொபைலுக்கு வைக்கிற அட்டெண்டன்ஸ். அதுக்கப்புறம் அட்டன்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை, பக்கத்தில் போய் பேசுறது அந்த ரூம் போய் பேசுறது என்ன அது இதுன்ட்டு சும்மா இருப்போம். பக்கத்தில் போயிட்டு அங்கே போனால் யாராவது பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, அதை கேட்டு ஆடுறது அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். எப்போ தூரம் என்ன தூரம் எதுவுமே தெரியாது. அப்புறம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், சோர்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டே இருக்கும். அப்போ அந்த தூங்குற டைம் இருக்கும்ல, அப்போ தூணும் நமக்கு ஐயோ நாளைக்கு காலையில் 7:30 கிளாஸு அப்படி சொல்லிட்டு தோணும். அப்போ எப்படி தெரியுமா இருக்கும், என்ன வாழ்க்கடா இது அப்படிதான் இருக்கும். இது எதையுமே மறக்கவே முடியாது நம்ம காலேஜ் லைஃப்ல. தண்ணியே வராத டேப்பில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு, காற்றே வராத ஃபேனில் காற்று வாங்கிக்கிட்டு, கொடி காயப்போட இடமே இல்லாத குடியில் காய போட்டுக்கிட்டு, எங்கே ஸ்நாக்ஸ் வச்சாலும் திருட்டு திங்கிற குரங்கு. அதுலேயும் மொத மொத ஒரு இன்சிடெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஹாஸ்டலுக்கு வந்தப்போ குரங்கு சாண்டிமாவோட பர்த்டே குத்துற சாக்லேட் எடுத்துகிட்டு போய், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் தீண்டு போய் காஞ்சு கிடைக்கும் நமக்கு. நமக்காகவே இருக்க நம்ம காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்க பாட்டி கடை. நமக்குலாம் ஒரு பசிச்ச டைம்ல ஒரு போண்டா இட்லி டீ அந்த மாதிரி சொல்லிட்டு கிடைக்கிறதுக்கு, ராசி இல்லைனாலும் கிடைக்கிறதுக்கு ஒரு பொட்டி கடை மாதிரி ஒரு அம்மா கடை இருந்துச்சு. அதுதான் நம்ம 4 வருஷத்துக்கும் ஒரு கேண்டீனாகவும் இருந்துச்சு. எல்லாரோட பேச்சுலேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஸ்நாக்ஸ் கண்டர்ன்னு இருப்பாங்க. நம்ம எங்கே தான் ஸ்நாக்ஸ் ஒளி வச்சாலும் அதை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சி சாப்பிட்ருவாங்க.
மாதிரி ஸ்நாக்ஸ் டே மச்சான் ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னால் போதும், எல்லாம் ஓடி வந்துடுவாங்க. என்னதான் மாஸ்டர் நல்லா சமைச்சு போட்டாலும் நம்ம வந்து மெஸ்ஸு சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே தான் இருக்கோம் வருஷம் முழுக்க. அப்படி மெஸ் மெனு சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு மீட்டிங் போடுவாங்க, நம்மளே எதை எதாவது சொல்லுவாங்க, நூடுல்ஸ் போடுங்க, அது போடுங்க, பரோட்டா போடுங்கன்ட்டு. லாஸ்ட்ல ஒன்றுமே மாறாது மெஸ் பண்ணுள்ள, அப்புறம் மெஸ் பண்ணுவோம் அப்படியே கண்டினியூ ஆகும். எங்கே இருந்தாலும் சரி, சண்டே ஆஃப்டர்நூன் ஆச்சுன்னா கீ ரைஸு, லெமன் ஜூஸு, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் சிப்ஸு, இதெல்லாம் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு நல்லா போய் மொட்டையிடும். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாம் பரபரப்புன்னு இருப்பாங்க, என்னடா கேட்டால் சோர்ஸ் ரெக்கார்டு வந்திருக்கும், எங்கேருந்து தான் அவ்வளோ ரெக்கார்டு வருமோ தெரியாது. அவ்வளோதான், சண்டே ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டது எல்லாம் டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ ரெக்கார்டு எழுதிட்டு இருக்கும். யாருக்காச்சும் பர்த்டே வந்தால் போதுங்க, அவனை கூப்பிட்டு ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. ஆனால் பாசக்கார பசங்க கேக் மட்டும் வாங்கி கரெக்டாக கேக்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணுவானுங்க, ஆனால் செலிப்ரேட் பண்ணுற விதம் தான் வந்து பயங்கர ஒரு டெரிஃபிக்காக வந்து இருக்கும். அன்பாக கூப்பிடுவாங்க, வா மச்சான் கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நடுவில் நிற்க வச்சு அவனை கேக்கை விட்டுட்டு சாஃப்டாக ஆரம்பிக்கிற மாதிரி அந்த கேக் எடுத்து மேலே பூசுவானு. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கு, கேக்கெல்லாம் முடிச்சிட்டு இருக்கு, அவன் மேலே வந்து முட்டை அடிக்கிறது, தக்காளி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அவனை. அடுத்த நாள் காலையில் என்ன மச்சான் பிறந்த நாள் ட்ரீட்லாம் கிடையாது அப்படின்னு கேட்டு அதுக்கும் ஃபுல்லாக மணியும் காலி பண்ணிடுறாரு. காலேஜ் டைம் அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்த பர்த்டேலாம் வந்து பார்த்தோன்னா பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இன்னுமே ஒரு மறக்க முடியாத ஒரு பர்த்டே செலிப்ரேஷனே சொல்லுவோம். டிவிகளை பண்ணுற அலப்பறை இருக்கே, ஐயோ அந்த கிரிக்கெட் பார்க்குறப்போ இல்லை ஏதோ ஒரு ஃபேமஸ் ஒரு ஹீரோ ஏதோ பேசினார்னா அந்த பெஞ்சை போட்டு தட்டி ஒரு அணைக்கு ஒரு அணகலமே பண்ணிட்டேன் ஹாஸ்டல். அந்த டிவிகளில் அவ்வளோ சத்தம் போடுறது, என்றைக்காவது ஒரு நாள் தான் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் வந்து கிளாஸை கட் அடிச்சுட்டு மதியம் நல்லா தூங்குவான். அன்னைக்குன்னு ஈவினிங் வந்த உடனே மச்சவங்க கிளாஸ் போச்சுரா, இனிமேல் நீ எக்ஸாமே எழுத முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, 80% அட்டண்டன்ஸ் முடிஞ்சு உனக்கு ஈ தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட ஒரு பொருளையை கிளப்பி அன்னைக்கு அவன் நிம்மதியே வந்து கெடுத்துறது வந்து அவன் கிளாஸ் கட் அடிச்சு. அவன் இனிமேல் கிளாஸ் கட் அடிக்கவே மாட்டான் நினைப்பான். அந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ தான் அடிச்சிட்டாலும் சேர்ந்துட்டாலும் நமக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க காட்டுற அன்பாலேயே ஃபீவர் சரியாயிடும். அந்த அளவுக்கு அவங்க நல்லா பாசம் காட்டி ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்த்துக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். டூர்னு சொன்னால் போதும், அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டலில் யாரும் தூங்கவே மாட்டோம், ஹாஸ்டலே ஒரே ஆரவாரமாக இருக்கும். அந்த நைட்டு குளிக்கிறதுக்கு பக்கெட்லாம் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டேன், என்ன கலர் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன், நான் 4 போட்டிங் ஃபேஸ்க்கு போட்டுட்டு தலையில் பூடாலாம் ஓட்டிட்டேன், செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு ஒரே ஜாலியாக இருக்கும். என்னால் இன்னும் மறக்கவே முடியாத ஒரு நினச்சி நினச்சி சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா தஞ்சாவூர் ஐஏசிபிடி போனது தான். 2-3 டைம் போயிருக்கோம், பட் வந்து நம்ம ஒரு டைம் போகிறப்போ வந்து கிளாஸ் கவனிக்கல, அது நம்ம எப்போவுமே கவனிக்க மாட்டோம், அது ஒரு விஷயம். வெளியே போனால் கிளாஸ் கவனிக்கல, பட் வந்து சும்மா இருந்திருக்கணும், நம்ம பேக்கரி யூனிட்டில் போயிட்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் போயிட்டு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த மேம் பார்த்துட்டாங்க, அங்கே வேலை செஞ்ச அந்த ஒர்க்கர்ஸும் பார்த்துட்டாங்க நிறைய பேர். அடுத்த நாள் காலையில் வந்து மேம் நீங்கள்லாம் சூற கண்ணிலே பார்த்தது இல்லையா, இல்லை வந்து சோத்துக்கு சித்தவங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குற பொழுது நம்ம வடிவேலு மாதிரி சோறா சொரணையா அப்படின்ற மாதிரி நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம நின்றுட்டு இருந்தோம். ஸோ அதை நினைக்கும் பொழுது இன்னும் நல்ல நினைவுகளாக இருக்குது. குடுமே மலையில் ரெகுலராக போயிட்டுருக்கு கிளாஸஸ்க்கு நடுவில் நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்ததுன்னா அது கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் டேவாக தான் இருக்கும். அதுவும் ஸ்போர்ட்ஸ் டே வந்துட்டால் சொல்லவே வேணாம், காலேஜில் 2-3 வாரத்துக்கு திருவிழா மாதிரி இருக்கும். அப்புறம் பிளேயர்ஸ் எல்லோரும் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது கிரவுண்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க.
கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டு, மார்னிங் ஒர்க் அவுட்டு, அதுவும் இல்லாமல் நாங்கள் ஹாஸ்டலில் வந்து நைட் மீட்டிங் போடுறதுலாம் இப்போ நினச்சா கூட ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டீம் ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லவே வேணாம், டீமுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணுமேன்றதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் அதிகம். அப்புறம் நம்ம மட்டும் ஒரு தனி டீமாக விளையாடணும் ஞாபகம் இருக்குங்களா? ஆனால் நம்ம ஹோல் பேட்சுக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது எதுன்னு கேட்டேன்னா, கண்டிப்பாக 2017 நடந்த அந்த இயர் ஸ்போர்ட்ஸ் மீட்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். மற்ற இயரை கம்பேர் பண்ண சொல்ல நம்ம அந்தளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. 14 பசங்க 38 கேர்ள்ஸ், அந்த 14 பசங்களில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆடுறவங்க ஒரு 8 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து அவங்களே போட்டு ஆட வச்சு கடைசியில் கேர்ள்ஸ் ஓவரால் சாம்பியன், பாய்ஸ் ஓவரால் சாம்பியன், மொத்தமாக டீம் சாம்பியனும் நம்ம எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் ஒரு பயங்கர ஒரு மொமெண்ட்டாக ஆனால் அது இருந்துச்சு. நம்ம காலேஜ் டேஸ்லேயே வந்து எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். அந்த வருஷம் தான் எல்லோரும் அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோட விளையாடி கப்பு வாங்கினோம். சாம்பியன்ஷிப் வாங்கினதுக்கப்புறம் அந்த கப்பை எடுத்துகிட்டு ஸ்டேஜை சுற்றி வந்து கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த ஒரு மூமெண்ட் தான் நம்ம 4 வருஷத்தில் வரப்போதுன்னு தெரிஞ்சாலே போதும், கிளாஸ் டைமில் கிளாஸ் கவனிக்கிறோமோ இல்லையோ பாட்டு செலெக்ஷன் பக்காவாக நடக்கும். அப்புறம் ப்ராக்டிஸ், நம்ம பழைய ஹாஸ்டல் பற்றி தான் தெரியுமே, அங்கே நிற்கவே இடம் இருக்காது. அப்புறம் எப்படி ப்ராக்டிஸ், உடனே எல்லோரும் மெஸ் காலேஜ் தான் படையெடுத்து போகிறோம். அங்கே இருக்க பெஞ்சு டெஸ்க்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு லேப்பில் பாட்டை போட்டுட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் நிறைய நாட்களையும் கூட பார்க்காம குதிச்சுட்டு இருக்கோம். அப்போலாம் ஒன்றும் தெரியாது, அடுத்த நாள் போய் கிளாஸில் உட்காந்தானா தூக்கம் சும்மா பண்ணால் சொல்லும் போட்டாட்டம். எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னா ஒரு முன்னறிவிப்பே கொடுக்க தேவையில்லை, ஏன்னா எங்களுக்குள்ளே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அது என்னென்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாட்டு பாடுறது யார், டான்ஸ் ஆடுறது யார், ஆங்கரிங் பண்ணுறது யார், சேர் தூக்கி போடுறது யார், ஸ்டேஜ் டெக்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதனால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு இதே கிடையாது. அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் நம்ம கிளாஸ் பாய்ஸ் ட்ராமா ஒன்று போட்டாங்க, க்ளூவெல்லாம் கொடுத்தாங்க, செகண்ட் பாட்டு வரும் பாகுபலி 2 மாதிரி சீக்கிரமாக வரும்னு பார்த்தா கேஜிஎஃப் மாதிரி இன்னும் எழுதிக்கிட்டு எப்போ வரும்? லாரக்ஸ் அவங்களோட அடையாளம் தான் தமிழ் சேனல் எழுதி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா நம்ம எதிர்பார்க்க கூட இல்லை. நிறையா ஃபண்ட்ஸு கலெக்ட் பண்ணி நிறையா சினி ஸ்டார்ஸ், ஆர்கெஸ்ட்ரா, மினிஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணோம் தமிழ் சேனல் எழுதி. இது நான் போகலாம் ஆஸ்திரேலியெலாம் வந்தால் போதுங்க, காலையிலேருந்து அந்த ஈவினிங் சாப்பாடு போடுறதுக்காக வந்து ஃபுல்லாக வெயிட் பண்ண வேண்டியது. காலங்கத்தில் ஏதோ ஒரு கேமு அதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டுருப்பாங்க, இந்த ஈட்டிங் கேமு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்கும். சில ஃபன்னான கேம்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கோம். நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, நைட்டானால் வந்து ஒரு டின்னர் போடுவாங்கள்ல அதுக்கு தான் வெயிட்டிங். அதுக்காக மதியத்தில் காலையிலேருந்து வயதை காலி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க சாப்பாடு போடும்போது எப்படா நம்ம டேர்ன் வரும்னு சொல்லிட்டு பார்த்து வந்துட்டு ஃபுல் வெட்டு வெட்டுறது, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபுல் வெட்டு, அதை பார்க்கும்போதே நம்மளுக்கான வயிறு ரொம்பிடும் அந்தளவுக்கு நிறைய இருக்கும் கறி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலில் வந்து உண்மையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். ஃபுல்லாக சிக்கனோட பாதி பீஸ் ஃபுல்லாக நம்ம கையில் இருக்கும், ஃபுல்லாக எவ்வளோ சாப்பிட முடியுமோ மொத்தமாக ஒரு ஃபுல் ஃபுல் கட் கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இல்லைங்க பாய்ஸ் ஹாஸ்டல் தாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரை கட்டி விட்டு நீங்கள் ஆடுங்கன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு ஸ்டாஃபும் இல்லாமல் அந்த இடத்துல போடுற குத்தில் குத்தாட்டம் பயங்கரமாக போட்டுட்டு மொத்த சாப்பிட்டு வெளியே வந்துடும். அப்புறம் டயர்டாகிட்டு போயிட்டு நைட்டு எப்படினாலும் ஒரு ஒரு மணிக்கு மேலே தான் டயர்டானாலும் ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரு ஒரு மணிக்கு மேலே அப்புறமேட்டு படுக்க போகிறது. அப்புறம் தென் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஃபீல்டுக்குள்ள இறங்கின எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு ஆவே. அது ஒரு 3 மந்த்ஸ் வந்து இந்த நமக்கும் ஒரு தனி உலகத்தில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஆகவே தனி. ப்ளஸ் அதில் வந்து நடந்த பிரச்சனைகள், திடீர்னு விசிட் வரேன்னு சொல்லிடுவாங்க, திடீர்னு கால் பண்ணி அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ரெடி பண்ணி இது பண்ணுறது, அப்புறம் திடீர்னு விசிட் போகிற மாதிரி காமிக்கிறது, அதெல்லாம் ஒவ்வொன்றும் யோசிக்கும் போது அது கண்டிப்பாக மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. இது வரைக்கும் நாவேங்கிறது ஒரு கண்டிப்பாக மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஏடிஏ ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க மீட்டிங் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ண சொல்லி,
அப்போ நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ் அவைலபிலிட்டி இல்லாதப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிற டீ ஷாப்பு சைக்கிள் ஸ்டாண்ட்லாம் ஆள் கூட்டிகிட்டு வந்து உட்காரப்போம். வேறு ஃபார்மர்ஸ் இல்லாதனால ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் இது. ஸோ அந்த மாதிரி நிறைய காம்பியான விஷயங்கள் வந்து ராவியில் நடந்தது. ப்ளஸ் நிறைய கற்றுக்கவும் முடிஞ்சுது. நம்மளா நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்மளே செஞ்சு நம்மளோட எல்லா நீட்ஸையும் நம்மளே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருந்தது. ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான மெமரியாக இருந்தது. ஸோ எப்போவுமே ராவியை வந்து மறக்க முடியாத ஒரு மெமரியாக இருக்கும். ராவியில் இருக்கும் போது தான் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துருக்காங்கன்றதே எங்களுக்குலாம் தெரிஞ்சு. ராவியில் நமக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றப்போ அவங்கள வந்து உட்கார வச்சு இலை விரிச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சோறு சாம்பார் பொரியல் இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பரிமாறி நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிற அவங்க பெருந்தன்மை இதெல்லாம் செம ஃபீல்டு. இதெல்லாம் ஆனால் அந்த ராவே போகிறதுக்கு ஒரு வீக்கு வந்து முன்னாடி வந்து எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காலேஜு, நம்ம ஹாஸ்டலு, நம்ம மெஸ் சாப்பாடு, நம்ம ரூம்மேட்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம யாரையுமே ஒரு 90 days நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போவே நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம காலேஜ் விட்டு பவுண்டேட்டாக வந்து போக போகிறோம், எல்லோரும் பிரிய போகிறோங்கிற ஃபீல் வந்து அப்போவே வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த இந்தான்னு சொல்லி ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் வந்துச்சு. எல்லாரும் ஒரே பிஸி, ஒரு பக்கம் ப்ராஜெக்ட்டு, ஒரு பக்கம் ஃபங்க்ஷனு, ஒரு பக்கம் ரெகுலர் கிளாஸு, பேசக்கூட டைம் இல்லாமல் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருக்கோம். ஃபைனல் எக்ஸாம் தொடங்கும் போது தான் நாமளே உணர ஆரம்பித்தோம், சார் நம்மளாம் பிரிய போகிறோம். இருந்தாலும் ப்ராஜெக்ட்க்கு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நம்மளால ப்ராஜெக்ட் பிஸியில் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பேசிக்க கூட முடியும். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒவ்வொரு எக்ஸாமுமே முடிய முடிய கடைசி நாளுங்கிற அந்த நாள் நெருங்க ஆரம்பிச்சிச்சு. அதை நினச்சி நினச்சி நாம் அடிக்கடி கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சோம். த லாஸ்ட் டே இப்படி நல்லா 4 இயர்ஸு நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஹாஸ்டல் இருக்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் இயரில் அது ஃபைனல் ஃபிலிமில் இன்னும் 20 days தான் இருக்குது, 10 days தான் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படிங்கிறப்போ எல்லாமே எதுதான் மச்சான், இதான லாஸ்ட் ப்ராக்டிக் கிளாஸு, இதான லாஸ்ட்டு நம்ம மெஸ்ஸில் சாப்பிட்றது, இதான் லாஸ்ட் காலேஜ் டே அப்படிங்கிறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே முடிஞ்சிடும், முடிஞ்சிட்டு எல்லாமே பிரிஞ்சு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நாள் நெருங்க நெருங்க நம்ம சண்டை போட்டு பேசாம எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாங்க. சொல்ல பயந்த காதல் இது எல்லாத்தையுமே சொல்லவும் தோம். சாரி தேங்க்ஸ் கூட சொல்கிறதுக்கு டைம் இல்லை. பட்டு பட்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு நம்மளோட லாஸ்ட் டே இருந்துச்சு. கடைசி எக்ஸாம் தியரி எக்ஸாம் சாயல் சயின்ஸ் நமக்கு ஒருத்தர் படிக்கல, எல்லாருக்கும் ஒரே ஃபீலிங்ஸ், இதுதான் இது எல்லாம் முடிச்சு போச்சு நம்ம எல்லாருமே தெரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு கரண்ட்டு வேறு இல்லை, சுத்தம் யாருமே படிக்கவே இல்லை. பட் நான் கெட் டுகெதர் வைக்கலாம், ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வரேன்டி போயிட்டு வரேன்டா என்ன மறந்துடாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இனிமேல் இயர்லி மார்னிங் கிளாஸஸ் இருக்காது, எக்ஸாம்ஸ் இருக்காது, ரெக்கார்ட் இருக்காது, அசைன்மெண்ட் இருக்காது, பிடிக்கலைனாலும் 3 வேளையும் மறக்காமல் சாப்பிட்ற மெஸ் சாப்பாடு இருக்காது, அது ஆக்கி போடுற பீட்டர் மாஸ்டர் இருக்க மாட்டாரு, டெய்லி காலையில் ஹாஸ்டலில் ஒரு சவுண்டு கேட்குமே, ட்ரிப்பு இன்னைக்கு என்ன காக்கியா கலரா என்ன கிளாஸு அப்படிங்கிற சவுண்டு இனிமேல் கேட்காது, கிளாஸில் மாஸ் பங்க் பண்ண முடியாது, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து தூங்க முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சின்ன சின்ன சேட்டைகள் சின்ன சின்ன சண்டைகள் இனிமேல் போட முடியாது, எதுவுமே நம்ம கிட்ட இனிமேல் இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் இருக்கும், நிச்சயமாக இருக்கும், நம்ம நட்பு என்றைக்குமே நம்ம விட்டு போகாது. நம்ம காலேஜ்னா ஒரு சில விஷயத்தை மறக்கவே முடியாது. பஸ்ஸுனா லட்சுமி பஸ்ஸு, ஏகேஜிஎம் பஸ்ஸு, எம்ஜிபி பஸ்ஸு, அப்புறம் புதுக்கோட்டை கண்டிப்பாக சாப்பிடணுனாவே பழனிய பஸ்ஸு, கார்த்திக் பஸ்ஸு தான். அப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக போகிற ஆர்கிட்டு கேட்டு சாந்தி கேட்டு, அப்புறம் புதுக்கோட்டைக்கு நம்ம ஈவினிங் வந்தோம்னாலே கண்டிப்பாக பாஸ்மெண்ட் சாப்பிடாமல் போகவே மாட்டோம். அதுவும் அந்த ஓட்டுக்கிற பாஸ்மெண்ட் இருக்குது. இப்போ காலேஜுக்குன்னு பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டியாச்சு, இருந்தாலும் எப்போ லாரன்ஸ்க்கு காலேஜ்னா ஸ்டாமின் கேம்பஸ் தான் ஞாபகம். கண்ணில் கடல் போல கண்ணீரோட கனத்த இதயத்தோட பசுமை மாறாத நம் கல்லூரி நினைவுகளை மட்டும் சுமந்து கொண்டு கனவு போல நாம் வாழ்ந்தோம். இப்பொழுது பல கனவுகளோடு பல திசை நோக்கி செல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் பை சொல்லி விடைபெற்றோம். தைலமர காட்டுக்குள்ளே
கல்லூரியை தேடிக்கண்ட முதல் நாளும் அலறி அடித்து கொண்டு எழ வைத்த 7:30 மணி வகுப்புகளும் நெற்பயிரையும் கூட அறிந்திடாமல் வயலுக்குள் களமிறங்கிய காலங்களும் சீனியர்ஸ் இல்லாமல் தேடி தேடி வழியமைத்த தருணங்களும் தினமும் கிடைத்த புது புது அனுபவங்களும் துவைக்க மறுத்த காக்கி சீருடைகளும் மடிக்கணினியில் நித்திரை தொலைத்த சனிக்கிழமை இரவுகளும் தண்ணீர் இல்லாமல் போன ஞாயிற்றுக்கிழமைகளும் நட்புக்காக போடப்பட்ட சண்டைகளும் நண்பர்களுடன் போட்ட சிறு சிறு சண்டைகளும் நொறுக்கு தீனிக்காக குரங்குகளுடன் சண்டையிட்ட தினங்களும் படிப்போடு ஊர் சுற்றி காட்டிய ஸ்டடி டூர் அனுபவங்களும் உண்ட மயக்கம் கலையாத மத்திய வேலைகளும் ராகிங் தந்த ஜூனியர் நண்பர்களும் காதல் பல பேசும் ஸ்டோன் பெஞ்சுகளும் என்எஸ்எஸ் கேம்பில் அடித்த லூட்டிகளும் அடம் பிடித்து சென்ற அவுட்டோர் வகுப்புகளும் ஹாஸ்டல் சாப்பாட்டை வெறுத்தாலும் சுவைத்து சாப்பிட்ட சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் காற்றில்லாத மிதிவண்டியில் டபுள் சடித்து பறந்தோ காலை நேர பொங்கலால் அக்ரோனமி வகுப்பில் உறங்கினோம். இடித்து கொண்டு அமர்ந்திருக்கும் ஸ்டோன் பெஞ்சும் திருட்டுத்தனமாக வகுப்பில் எழுதிய ரெக்கார்டுகளும் லஞ்ச் பிரேக்கில் சந்தேகம் கேட்டு கடுப்பேற்றும் ஞானிகளும் 1000 ரூபாய்க்கு கூட அக்கவுண்ட் வைத்திருந்த கேன்டீனும் அரைகுறை பசிக்கு 5 ரூபாய் சமோசாவும் என் உழைப்பு என்று பெருமிதம் கொண்ட கிராப் ப்ரொடக்ஷன் சம்பளமும் ரெக்கார்டு எழுதி கலைத்த கைகளும் பூச்சி பிடிக்க பூச்சியாய் பறந்த கால்களும் கடன் வாங்கி ஒட்டிய ஹெர்பேரியமும் புரியாமல் உளறிய பிரசன்டேஷன் சோதனைகளும் ஒரே நைட்டு மட்டும் படித்து பாஸ் பண்ணும் பரீட்சைகளும் கேட்டு எழுத தெரியாத மக்களும் 360 டிகிரி ரொட்டேஷன் ஜீனியஸ்களும் பதில் சொன்ன சில கேள்விகளும் பதில் சொல்லாத பல வைவாக்களும் கலரால் கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி எழுதிய ஐடென்டிஃபிகேஷன்களும் அரியர்ஸ் வைத்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி பாடமும் தன் மதிப்பெண் பாராமல் ஆல் பாஸ் என்று மகிழ்ச்சி அடைந்த தேர்வு முடிவுகளும் 3ஆம் வருட ஸ்போர்ட்ஸ் டே வெற்றிகளும் பரபரப்பாக செல்லும் கிளப் டேக்களும் சிறந்த அறை தேர்வுக்கு மட்டுமே சுத்தம் செய்யப்படும் விடுதி அறைகளும் கால் வலிக்க ஆடிய பொழுதிலும் இன்னும் கொஞ்சம் நேரம் என்று கேட்ட ஹாஸ்டல் டே இரவுகளும் 8 மணி வரை நடந்த பூச்சியியல் வகுப்புகளும் குதூகலமாய் சென்ற ஹார்டிகல்ச்சர் நினைவலைகளும் அனைவருக்கும் பிடிக்கும் சாயில் சயின்ஸ் வகுப்பின் மணித்துளிகளும் கேவலமாய் சமைத்து ருசித்த ராவே சமையல்களும் ஆல் இண்டியா டூரின் ரயில் பயணமும் அங்கு எடுத்த மறக்க முடியாத புகைப்படங்களும் நினைத்தால் சாரல் பொழியும் தமிழ்ச்சாரலின் கலாட்டாக்களும் கல்லூரியை வெறுக்க வைத்த 8th செமஸ்டர் ப்ராஜெக்ட்ஸ்களும் இறுதியாக மேளதாள வாத்தியங்கள் வழிநெடுக்க ஆரவாரமாய் என்று தொடங்கியது ஃபேர்வெல். நாட்கள் இன்னும் இருந்ததால் என்னவோ பலரும் அளவில்லை. சொல்லப்போனால் கடைசி நாள் இது என்று சொல்ல முடியாத அளவிற்கு தனித்தனியாய் பிரிந்து வந்தோம். இத்தனையும் இனி நிஜமில்லை, நினைவுகள் தான் என்று சொல்லும் பொழுது இதயம் கொஞ்சம் கனக்கிறது, இமையோரம் கண்ணீர் கசைகிறது.
நன்றி.